அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், எந்த மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு வெளுத்து வாங்கும் கனமழை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்று முதல் வரக்கூடிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தென்னிந்திய கடலோர பகுதியில் மேல்நிலம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி இன்றைய நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும். தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகாலையிலே கனமழை பெய்துள்ளதன் காரணமாக சற்று மணி நேரத்தில் மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன் மிதனையும் அவ்வப்போது இடிக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரடல் பகுதியில் சுறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் கன்னியாகுமரி மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் அதிகாலை முதலே 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.